வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மணி எல்லாம் எப்படி பாய்ச்சி கிடக்கு பாருங்கள். எப்படி மகசூலெல்லாம் செம்மையாக வந்திருக்கு, வேற மாதிரி தரமான சம்பவம். ஷூட் எந்த அளவுக்கு விசிபிள் ஆகுது, வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியர் ஆகுதுன்னு எதுவுமே தெரில. ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போவும் சன்செட் ஆகிற டைம், இப்போ தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். மார்னிங் வந்து ஆஃபீஸ் போயிருந்தோம், ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் நம்ம அக்ரிகல்ச்சர் சைடே வர முடியும். ஸோ எப்படி இவன் மட்டும் தனியாக நின்று ஆடிட்டு இருக்கான், இவன் மட்டும் பார்ப்போம். இது எல்லோரும் கேட்பீங்க, ஏன் இப்படி சாஞ்சிருக்கு அப்படின்னு. காற்றடிச்சு தாங்க சாஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஏதோ வெள்ளம் வந்து சாஞ்சி போன மாதிரி இருக்கு இல்லை? ஆ, ஆனால் அதுதான் இல்லை, காற்றடிச்சு தான் சாஞ்சிருக்கேன். ஏன்னா இது ஹைட்டு வந்து ஜஸ்ட்டு ஒரு 4 ஃபீட்டுக்கு அளவுக்கு ஹைட்டு வச்சிருச்சு. ஸோ அதனால் சாஞ்சிருச்சு. எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்குன்னு பாருங்கள். உண்மையிலே அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு இதை விட ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ செம்மையான அழகு, அழகை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு சரியான அழகு. இது பாருங்கள், மேக்ஸிமம் இன்றைக்கி தான் இதோட வீடியோ வர்றது மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி எல்லாருக்கும். அக்ரிகல்ச்சர் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொல்லவே இல்லை, நீங்களே ஆதரவு தரீங்க. 2K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. தென் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லோரும் அக்ரிகல்ச்சர் பண்ணுங்க. எப்படி ஒரு சின்ன பையன் பண்ண அக்ரிகல்ச்சரை பாருங்கள், எப்படி கொத்து கொத்தா கச்சிருக்கு. நம்ம தான் நண்பா, அடுத்த அக்ரிகல்ச்சர் ஜென்ரேஷன் நம்ம தான், மாஸ்க் கட்டணும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு செட் அப்படி கொத்து கொத்தா நிற்கிது பாருங்கள். ஸோ இதோட வீடியோ நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் கிணறு, விவசாயத்தை தண்ணி பாய்ச்சது இதெல்லாம் தான் பாய்ச்சுவோம். ஸோ மோட்டர் ஆஃப் பண்ண வந்திருக்கோம். ஆஃப் பண்ணியாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். பாய்.